Hi, hello friends. Welcome you all to our YouTube channel. Naa unga writer Asha. And idhila neenga padikka poradhu illaina kekka poradhu ungaloda favorite Ninaivellaam neethaanae script thaanga. Idhila voice over panna poradhu enoda muganool thozhi anbu sahodri Tamil. Appro video va mulusa paathu உங்கள் சப்போர்ட்டை நம்ம யூடியூப் சேனலுக்கு கொடுக்க மறந்துடாதீங்க. நன்றி. உன்னை நினைக்க மறப்பதில்லை, மறக்க நினைப்பதும் இல்லை. நினைவெல்லாம் நீதானே என் காதல் கண்மணியே. மறக்கணும்னு நினைக்கலதா, ஆனால் மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா இவர்களோட காதல் வாழுமா? அது சரி, காட்சிகள் மங்கலாம், காதல் மங்குமா? இதோ உங்களுக்காக நினைவெல்லாம் நீதானே. செம்பருத்தி சீரியலை பேஸ் பண்ணி இருக்கிற நம்ம ஸ்கிரிப்டோட இப்போதைய சிச்சுவேஷன் இதாங்க. ஆதிபாரு கல்யாணமாகிடுச்சு, புகமண்டலத்தில் தான். புருஷ், அருண், ஷியாம், கணேஷன் அப்புறம் பட்டம்மா இவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். சுந்தரம்க்கு ஆதி பார்வதி லவ் மேட்டர் மட்டும் தெரியும். மித்ரா சீக்ரெட் அப்புறம் ஆதியோட கல்யாண சீக்ரெட் இது எதுவும் அகிலாவுக்கும் ஐஷுவுக்கும் இன்னும் தெரியாது. இப்போது நம்ம ஸ்கிரிப்டோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஆதி பார்வதி கிட்ட ஒரு உண்மையை சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணணும்னு அவளை அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அவரால் அந்த உண்மையை பார்வதி கிட்ட சொல்லவே முடியல. பார்வதி தனக்கும் ஆதிக்கும் நடுவில் இடைவெளி வந்துடுமோன்னு ரொம்ப ஆதிக்கிட்ட புலம்புறாள். இதை கேட்ட ஆதி அப்படி எதுவும் ஆகாதுன்னு சொல்லி அவரை ஆறுதல் படுத்துறார். அப்புறம் அவுட்டிங் முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது ஷியாம் காரை டிரைவ் பண்ண வந்துட்டார். அப்புறம் டிரைவ் பண்ணும்போது லவ் பேர்ட்ஸ் பேசுகிறத அவர் கேட்கக்கூடாதுன்னு காதில் ஹெட்ஃபோன் வேற மாட்டியிருந்தார். எல்லாம் ஆதியோட ஆர்டர் தாங்க. சரி, இப்போது காரில் ஆதி பார்வதி என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்கே போகிறாங்க, இது எல்லாத்தையும் எபிசோடில் இப்போ பார்க்கலாம். ஆதியன் பாரு பீச்சு ரெஸ்டாரண்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு காரில் பின்னாடி தூங்குறாங்க. ஷியாம் டிரைவ் பண்ணுறாரு. அவங்க பேசுகிறது கேட்கக்கூடாதுன்னு காதில் ஹெட்ஃபோன் போட்டிருக்காரு. மைண்ட் வாய்ஸ்லேயே எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சுப்பான்னு நினச்சிக்கிறாரு. ஷியாம் திரும்பி பார்க்காம ஆதி வீடு வந்துடுச்சுடான்னு சொல்கிறாரு. ஒரு சத்தமும் இல்லை. திரும்பவும் மைண்ட் வாய்ஸ்லேயே இப்போ திரும்பி பார்க்கலாமா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. மண்டைக்குள்ளே ஷியாமுக்கு பல்பீரியுது. காரில் எஃப்எம் சவுண்டாக வச்சுட்டு கீழே இறங்கி நிற்கிறாரு. திடீர்னு சத்தம் வரவே ஆதி முதல்ல கண் விழிக்கிறாரு. பாரு தாமேல படுத்துருக்கிறத பார்த்து சிரிக்கிறாரு. பாருவும் கரெக்டாக அப்போது கண் விழிக்கிறா. அவன் நிமிந்து உட்காரா, ஆதியும் எழுந்து உட்காராரு. அப்போது எஃப்எம்ல ஒரு சாங் வருது. காதலை யாரடி முதலில் சொல்வது நீயா இல்லை நானா, காதலை யாரடி முதலில் சொல்வது நீயா இல்லை நானா. இந்த சாங்கு எஃப்எம்ல வருது. ரெண்டு பேருக்கும் ஃப்ளாஷ்பேக்கு நினைவுக்கு வருது. அதை யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் எப்படியோ சினிமாவுக்கு வந்து பார்த்தா ஷாம் வெளியே நிற்கிறாரு. ரெண்டு பேரும் கீழே இறங்குறாங்க. காரை விட்டு இறங்கின ஆதியும் பார்வதியும் நேராக ஷாம்கிட்ட வராங்க. ஷாம்கிட்ட வந்து ஆதி கேட்குறாரு, ஷாம் ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஷியாம் திரும்பி ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே நல்லா கேட்டப்போ அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வீட்டுக்கு வர அரை மணி நேரம் தாகும், ஆனால் நீ சொன்னேன்னு ஊரெல்லாம் சுற்றி ரெண்டு மணி நேரம் கழித்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ என்னடானா ஏன் சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்தான்னு கேட்குற. காலை கொடுமைன்னு தலையில் அடிச்சுக்கிறாரு. உடனே ஆதி அவ்வளோ நேரம் ஆகிடுச்சா அப்படின்னு டைம் பார்க்குறாரு. ஷாம் சரி நைட்டு ரெண்டு பேரும் தூங்காமல் இப்போ நல்லா தூங்கிட்டீங்க போல் அப்படின்னு கேட்க உடனே ஆதி
டேய், அப்போ நாங்கள் பேசுனது எல்லாம் ஒட்டு கேட்டியான்னு கேட்குறாரு ஷாம். ராணுவ ரகசியம் இதை வேற ஒட்டு கேட்குறாங்களா? அதான் ரெண்டு பேரும் முகத்துலேயும் பார்த்தாலே தெரியுது அசந்து தூங்கி எழுந்திரிச்சிருக்கீங்கன்னு. போய் ரெஸ்ட் எடுங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா அப்படின்னு சொல்கிறாரு பாரு சிரிச்சுக்கிட்டே. சரி நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு கிளம்ப பார்க்குறா. வீட்டுக்கு கிளம்புன பாரு கையை ஆதி பிடிக்கிறாரு. பாரு திரும்பி பார்க்குறா. ஆதி, ஏய், அவன்தான் ஏதோ சொல்கிறானா? நீ போயிடுவியா? நீ போயிட்டா எனக்கு அட்டி போட்டு தரா. நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஷாமை பார்த்து காரை ஒழுங்கு ஆஃப் பண்ணிவிட்டு வீடு வந்து செய்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷாம், சரி சரி பார்வதி எனக்கு ஒரு டீமான்னு கேட்குறாரு. உடனே ஆதி, அவள் தான் டயர்டாக இருக்கான்னு தெரியுதுல்ல, நீ பட்டம்மாக்கிட்ட கேட்டு குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பார்வோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஆதி பார்வதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அருண் பார்வை பார்த்து, ஆ அண்ணி, எப்படி இருந்துச்சு உங்கள் அனுபவம்னு கேட்குறாரு. உடனே ஆதி, இப்போ தானே உள்ளே வரோம், அதுக்குள்ளே விசாரணையா சொல்லிட்டு பார்வையை பார்த்து நீ போய் டீ போடுன்னு சொல்கிறாரு. பாரு கிச்சனுக்கு போகிறா. ஆதி அருண்கிட்ட லோ வாய்ஸில், எல்லாம் ஓகே தானே அருண்னு கேட்குறாரு. அருண், பக்கா ப்ரோன்னு சொல்கிறாரு. ஆதி அவர் ரூமுக்கு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் பாரு டீ எடுத்துகிட்டு ஆதி ரூமுக்கு போகிறா. அப்போது ஷாம் வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வர ஷாமை பார்த்து அருண், ஷாம் ப்ரோ அன்னைக்கிட்ட உண்மையை சொல்லிட்டாரான்னு கேட்குறாரு. அதுக்கு ஷாம், இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல, இனிமேலும் அவன் சொல்லுவான்னு எனக்கு தோணலை அருண்னு சொல்கிறாரு. உடனே அருண், என்ன ஷாம் இப்படி சொன்னால் எப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஷாம், பொறுத்திருந்து பார்ப்போன்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்கார்றாரு. அட் ஆதிரும் பாரு டீ எடுத்துகிட்டு உள்ளே நுழைய அப்போ அவளுக்கு எதிரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆதி அவள் கையில் இருக்கிற டீயை வாங்கி டேபிளில் வைக்கிறாரு. பாரு சந்தோஷமாக ஆதியை பார்க்குறா. அங்கே பாரு பார்த்தது ஒரு அழகான மீன் தொட்டி, ரொம்ப அழகாக அதில் ரெண்டு மீன் இருக்குது. ஆதி அப்படியே பார்வை பின்பக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டே பேசுகிறாரு. நான் உனக்கு மீன் தொட்டி வாங்கி கொடுத்தா என் மாமனார் ஒரு வேலை உடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் பொண்டாட்டி, ஆனால் என் ரூமில் இருக்கிறது யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதான் உன் கிஃப்ட்டு என் ரூமில் இருக்குது, உனக்கு எப்போல்லாம் தோணுதோ நீ இங்கே வந்து இந்த மீனோட விளையாடலான்னு சொல்கிறாரு. பாரு சந்தோஷமாக தேங்க்யூ மாமான்னு சொல்லிட்டு அந்த மீன்களை ரசிக்கிறான். பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டே ஆதி பேசுகிறாரு. பொண்டாட்டி, என் ரூமில் உன் கிஃப்ட் எப்பவும் இருக்கும், அது மாதிரி நீ எப்போ இந்த ரூமில் எப்போ இருக்க வருவேன்னு ஏக்கமாக இருக்குது பொண்டாட்டி, என் ரூம் எப்போ நம்ம ரூம் ஆகுமோன்னு இருக்குதுன்னு சொல்கிறாரு. பாரு ஆதியை தள்ளிவிட்டு, உங்கள் சேட்டையை ஆரம்பிச்சிட்டிங்களா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடி போகிறா. ஆதி அந்த மீன்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அட் ஹால் அருணும் ஷாமும் சோஃபாவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாரு அப்போது கீழே வரா. கீழே வந்த பாரு, சின்னையா ஷாம் அண்ணா உங்கள் ரெண்டு பேருக்கும் டிவி எடுத்துகிட்டு வரவான்னு கேட்குறா. அதுக்கு அருண், வேணா அண்ணி, நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாரு. பாருவும் சரின்னு அவுட் டோர்ஸ் கிளம்பிடுறா. அருணும் ஷாமும் ஆதிக்கிட்ட பேசுகிறதுக்கு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஆதி ஒரு ஃபோனில் யாருக்கோ கால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அருணும் ஷாமும் உள்ளே வர உள்ளே வந்த அருண் ஆதிக்கிட்ட போய், ப்ரோ அன்னைக்கிட்ட சொல்லிட்டீங்களா ப்ரோன்னு கேட்குறாரு. அருண் கேட்டதுக்கு ஆதி, எதுன்னு கேட்க அருண் குழப்பமா, எதையா அப்படின்னு கேட்குறாரு. ஷாமுக்கு சிரிப்பு வருது. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அருணையே பார்க்குறாரு. உடனே அருண், ப்ரோ நீ அண்ணியை கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு கேட்க அதுக்கு ஆதி, நான் சொல்லாமலே அவளுக்கு தெரிஞ்சிருக்கடான்னு சொல்கிறாரு. அருண், என்ன ப்ரோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கேட்குறாரு. ஆதி, அவளுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதோ இடைவெளி வரப்போகுதுன்னு மனசில் தோணி இருக்கடான்னு சொல்கிறாரு. உடனே அருண், அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா ப்ரோன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதி இல்லைன்னு சொல்கிறாரு. அருண், இது என்ன அர்த்தம் ப்ரோ, இன்னும் ரெண்டு நாளில் அம்மா அப்பா வந்துடுவாங்க, அதுக்கு அடுத்த ரெண்டு நாளில் நீங்கள் யூரோப் கிளம்பணும், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பட் 6 மாதம், நீங்கள் இப்போ அன்னிக்கிட்ட சொன்னால் தானே நீங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ள அவங்கள சமாதானப்படுத்த முடியும், ஆனால் நீங்கள் இப்படி நாள் கடத்திக்கிட்டே இருக்கீங்களேன்னு அருண் சொல்கிறாரு. ஆதி, நான் ஏன் சொல்லணும்னு கேட்க அருணும் ஷாமும் ஷாக்கா நிற்கிறாங்க. ஷாக்கில் இருந்த ஷாம், மச்சான் ஏதோ பிளான் பண்ணிட்டான்டா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. உடனே அருண், ப்ரோ அப்படின்னு கூப்பிட, அதுக்கு ஆதி, நான் யூரோப்புக்கு போகிறதா இருந்தால் தானே நான் அவகிட்ட சொல்லணும், நான் தான் போகலையேன்னு சொல்கிறாரு. அருண் ஷாக்கா, என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதி, பார்வதி கிட்ட எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இடைவெளி வராதுன்னு சொல்லியிருக்கேன்டா, நான் சொன்னதை நான் காப்பாற்றணும்,
அப்பாவுக்கு தான் கால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் மூலமாக இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிடுவேன். கேன்சல் ஆக போகிற ட்ரிப்பை பற்றி பார்வதிக்கிட்ட சொல்லி அவளை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷாம், ஆதி இந்த முடிவு பார்வதிக்காக எடுத்ததான்னு கேட்குறாரு. ஆதி பொய் சொல்ல விரும்பலை ஷாம், என்னால் அவளை பார்க்காம அவ்வளோ நாளெலாம் இருக்க முடியாது. ஒருவேளை நான் அங்கே போனாலும் என் நினைவுகள் அவளை சுற்றி சுற்றி தான் வரும். ஆனால் அவள் இல்லாமல் என்னால் எந்த சக்ஸஸும் ரீச் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இல்லை. என் பலம் அவ தான், அவள் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷாம், நீ எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுற தெரியுமா? ஷாம் கேட்டதுக்கு ஆதி, என் பார்வதிக்கு முன்னாடி இந்த பணம், பேர், புகழ் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா. அதனால் எனக்கு இதில் எந்த வருத்தமோ தயக்கமோ கிடையாது. எங்கள் கல்யாண விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணால் அவளை என் கூடவே கூட்டிகிட்டு போய் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. ஷாம் உடனே அவர் ஷோல்டரை தட்டி கொடுக்குறாரு. அப்போ ஆதிக்கு ஒரு மெசேஜ் வருது. புருஷ் தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அகிலா கூடவே இருக்கிறதால என்னால் உன்கிட்ட பேச முடியல ஆதி, ஸோ நாளை காலையில் நானே உனக்கு கால் பண்ணுறேன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. உடனே ஆதி, நாளைக்கு காலையில் அப்பா கிட்ட பேசி இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்டா. இப்படி ஒரு விஷயம் நடந்ததே பார்வதிக்கு தெரியாமலே பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷாம் அருணும் ஓகே சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. ஆதி மீன் தொட்டி பக்கத்தில் போய் நின்று, ஐ லவ் யூ பொண்டாட்டி, நான் உன்னை விட்டு எங்கேயும் போகமாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன் எப்போவுமே சொல்கிறாரு. அந்த டே அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே ஆதி, அருண், ஷாம் மேலேருந்து ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வராங்க. அப்போ ஆதி கிச்சனில் இருக்கிற பார்வை பார்க்குறாரு. பார்வும் ஆதியை பார்க்குறா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறத அருணும் ஷாமும் பார்க்குறாங்க. ஆதி பார்வதியை பார்த்த அருண் லோ வாய்ஸில் ஷாம்கிட்ட, ஆதி எப்படி ஷாம், ரெண்டு பேரும் இப்போ தான் முத முதல்ல பார்த்து காதலில் விழுந்த மாதிரியே ஒரு தடவையும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கு ஷாம், இதுக்கு பேர் தாண்டா எவர் கிரீன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சோஃபா கிட்ட வராங்க. அப்போது அருண் ஆதியை பார்த்து, ப்ரோ அப்பா கால் பண்ணாரான்னு கேட்குறாரு. ஆதி, இன்னும் இல்லை, அவர் காலுக்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ கார் ஹாரன் சத்தம் கேட்குது. எல்லாரும் குழப்பமாக வாசலை பார்க்குறாங்க. வில்லிஸ் ஹாலில் வந்து நிற்கிறாங்க. அப்போது அகிலாவும் புருஷன் உள்ளே நுழையிறாங்க. எல்லாரும் ஒரு ஒரு காரணத்துக்காக ஷாக்கோடு நிற்கிறாங்க. பின்னாடி சுந்தரம் லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே நுழையிறாரு.